ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம 10th மேத் 7th சாப்டர் மென்சுரேஷன் அளவியல் பார்க்கலாம். அதனோட இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த சாப்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பார்த்தா நீங்கள் எல்லாமே உங்கள் கண் பார்வையில் உங்களுக்கு எல்லாமே அப்படி புரிகிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தை கண்டுபிடிக்கிறது, ஒரு பிரெத்தை கண்டுபிடிக்கிறது, எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பா மாதிரி எதாவது வச்சு நம்ம அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ரூமோட ஹைட்டு, லென்த்து, பிரெத்து, ஒரு டேங்கோட வால்யூம் எவ்வளவு, இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியே இருக்குது. நம்ம டெய்லி யூஸ்க்கு நம்ம தேவையானது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போஸ்ட் ஏரியா அப்படின்னா, இப்போ பார்த்தா இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோ ஒரு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளில் இப்படி நமக்கு தெரிஞ்ச இது எல்லாமே வந்து எக்ஸ்போஸ்ட் ஏரியா. இதெல்லாம் தான் எக்ஸ்போஸ்ட் ஏரியா. இப்போ இந்த இடம், இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் ஓவர்லேப், ஒன்று மேலே ஒன்றும் ஓவர்லேப் ஆகாமல் நீங்கள் சுற்றுனீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு சிலிண்டர் மாதிரி நமக்கு கொண்டு வரும். இப்போ இப்படி வரும், நமக்கு இப்படி ஒரு சிலிண்டராட்ட நமக்கு வரும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏதாவது ஒரு லென்த்தை, ஒரு லென்த்தோ பிரெத்தையோ வச்சு நம்ம சுருட்டினோம்னா அதை அந்த அந்த இதுதான் வந்து ஆக்சஸ், இதுதான் ஆக்சஸ். இது வந்து பெர்பண்டிகுலராக இருக்குது, அதனால் இது வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் இது இது வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பிளேன் இருக்குது, கீழே ஒரு பிளேன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சர்க்குலராக இருக்கும். நம்ம சிலிண்டரில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரவுண்டு, கீழே ஒரு ரவுண்டு இருக்குனால அது வந்து சர்க்குலராக இருக்கும். அது வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ். இப்படி சுருட்டி வச்சு நம்ம பண்ணுறோம்ல, இது பேர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இதுதான் பிளேன். அந்த பிளேன் பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. இது இதுதான் வந்து வலைப்பரப்பு. வளைஞ்சு இருக்கிறதுனால இது வந்து வலைப்பரப்பு. கர்வ்டாக இருக்குது, கர்வாக இருக்கிறதுனால அது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இந்த இந்த பார்ட் இருக்குது பாருங்கள், இந்த பார்ட்டும் இந்த இந்த சுருட்டின மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த பார்ட்டும் மேலே இந்த பிளேனும், இப்போ வந்து இது ஒன்று, இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இது வந்து மேலே ஒரு பிளேன், இங்கே ஒரு பிளேன் இருக்குது, இங்கே ஒரு பிளேன் இருக்குது. அப்போ 1+2+2, அப்போ நமக்கு மூணு ஏரியாவை ஆட் பண்ணணும். அந்த மூணு ஏரியாவை ஆட் பண்ணுறது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த பிளேன் பார்த்திங்கன்னா ரெண்டு பிளேன் இருக்குது, இங்கே ஒரு பிளேன் இருக்குது, இங்கே ஒரு பிளேன் இருக்குது, அதனால் அதை வந்து ரெண்டு ரெண்டுன்னு வச்சுருக்கோம். ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டுமே வந்து ஒரே லென்த் ஏரியாவில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அது வந்து மொத்த பரப்பளவு. அது பார்த்திங்கன்னா மொத்த புறப்பரப்பு. இப்போ நம்ம இதோட ஃபார்முலாஸ்லாம் எப்படி வருது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர், நேர்வட்ட உருளையின் புறப்பரப்பு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வலைப்பரப்பு. இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு எப்படி வருது அப்படின்னா, இப்போ இதுதான் ஒரு ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் என்னென்ன அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத். இது வந்து லென்த்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதை வந்து லென்த்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து பிரெத்து. அப்போ நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பார்த்திங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத். இதை வந்து நாம் இந்த இடமும், இந்த இங்கே இருக்கிற ஏவும் இங்கே இருக்கிற பியையும் இந்த சியையும் இந்த டியையும் அப்படியே சேர்த்துறோம். ஒன்று மேலே ஒன்று ஓவர்லப் ஆகாமல் நம்ம சேர்த்துனோம்னா இந்த ஏபிசிடி அப்படிங்கிறதா வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து. அதை வந்து நாம் இந்த ஏ பியும் சியும் டியும் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஒரு சிலிண்டர்லாட்டம் இப்படி வரும், இப்படி ஒரு சிலிண்டர் வரும். அப்போ இதனோட ஏரியாவும் இந்த இடத்துல ரெக்டாங்குலரோட ஏரியாவும் இதுவும் பார்த்திங்கன்னா சேம். இப்போ நமக்கு இந்த ரெக்டாங்குலோட இந்த ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த இடம் இருக்குது பாருங்கள், இதுவும் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இப்படி சுத்திரம் பாருங்கள், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுமே வந்து நமக்கு சேம். அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா, லென்த்து தான் வந்து நமக்கு 2πr. லென்த்து பார்த்திங்கன்னா இந்த லென்த்து பார்த்திங்கன்னா 2πr. ஏன் 2πr அப்படின்னா,
இதை வந்து சுற்றினோம்னா நமக்கு இந்த சர்க்கிள் கிடைக்கும், இங்கே இருக்கிற சர்க்கிள் கிடைக்கும். இதை இந்த இந்த லென்த்தை வந்து நம்ம சுற்றினோம்னா, அதாவது இந்த ஏவையும் பி சியும் ஜாயின் பண்ணணும், பியும் டியும் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா 2πr. நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா 2πr. அப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு 2πr போட்டுக்கணும். அப்புறம் இந்த பி இருக்குது பாருங்கள், இந்த பி தான் வந்து இதனோட ஹைட்டு. அப்போ இந்த பி இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு போட்டுறணும். அப்போ வந்து நம்மளோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா எல் இஸ் ஈக்குவல் டு 2πr, பி வந்து ஹெச். அப்போ நம்ம இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா 2πr இன்ட்டு ஹெச். இதுதான் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் வந்து சிலிண்டர்னால், நம்ம இப்போ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் பார்த்துருக்குறோம். இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோ இது மட்டும்தான் நாம் பார்த்துருக்குறோம். இப்போ இதனோட ஏரியா பார்க்கணும். இன்னும் மேலே ஒரு மூடியா டிங்கு ஒன்று இருக்குது, கீழே பேஸ் ஒன்று இருக்குது. மேலே டாப்பில் ஒன்று இருக்குது, கீழே பேஸில் ஒன்று இருக்குது. இதோட ரெண்டு ஏரியா பார்க்கணும். அப்போ இந்த இது வந்து சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது. அப்போ சர்க்கிளோட ஏரியா என்னென்னா πr ஸ்கொயர். இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, அப்போ πr ஸ்கொயர். அப்போ என்ன வரும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா 2πrh ப்ளஸ், நம்ம முதலே சொன்ன மாதிரி மூணு பார்ட்டாக இருக்குது. அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் இந்த பிளேனு, அதாவது இந்த பிளேன் இருக்குது பாருங்கள், இந்த பிளேனோட ஏரியா. இது ஒரு சர்க்கிளில் இருக்கும், இந்த இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளில் இருக்கும். அப்போ இது ஒரு πr ஸ்கொயர், இப்போ இது ஒரு πr ஸ்கொயர் ப்ளஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ நமக்கு மூணு பார்ட், அதுதான் ஃபஸ்ட்டு வந்து கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஒன்றுன்னு வச்சுருக்குறோம். ரெண்டு சர்க்கிளையும் நம்ம ஏரியா வந்து நம்ம 2, 2 வச்சுருக்கோம். அப்போ நம்ம மூணு இருக்குது, மூணு ஆட் பண்ணணும். அப்போ இந்த இடம் ஒரு πr ஸ்கொயர், இங்கே ஒரு கீழே ஒரு πr ஸ்கொயர் இருக்குது. அப்போ πr ஸ்கொயர் ப்ளஸ் πr ஸ்கொயர், மூணு பார்ட் இருக்குது. அதாவது இது ஒரு பார்ட்டு, இந்த ரெண்டும் ஒரே மாதிரி ஏரியா. இது ரெண்டுக்கும் ஒரே ஏரியா தான் வரும், கீழே இருக்க சர்க்கிளே தான் மேலே ரெண்டுமே சேம் ஏரியாவில் தான் இருக்கும். அப்போ நம்ம இதை ஆட் பண்ணலாம், 2πrh ப்ளஸ் 2πr ஸ்கொயர். இப்போ இதில் நம்ம காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். 2πr-ஐ வெளியில் எடுத்துட்டோம்னா ஹெச் ப்ளஸ் ஆர் தான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் சர்ஃபேஸ் ஏரியாவும் சேம் தான். அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா, புறப்பரப்பு இஸ் ஈக்குவல் டு மேற்பரப்பு. அடுத்தது பை வந்து எப்போவுமே 22/7 தான். இன்கேஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணலைன்னா நீங்கள் வந்து 22/7 மாதிரி தான் போட்டு கேல்குலேட் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.